ஹாய் நண்பா, நான் தான் உங்க பாலா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, வேடபட்டிக்கு ரீசெண்டா நம்ம போயிட்டு இருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்காக போறதுக்காண்டி போயிட்டு இருந்தோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு அருமையா இருந்துச்சுங்க. அவங்கள்ட்ட காமிப்போன்றதுக்காண்டி என் கேமராமேன் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க மேலெல்லாம் பாருங்க, எவ்வளவு பறவைலாம் எவ்வளவு ஒண்ணு போல அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி பறந்த மாதிரி பறந்துட்டு இருக்கு. நாங்க அங்க போற வழியில பாத்தீங்கன்னா கொய்யாக்கா தோட்டத்துல இறங்கி கொய்யாக்கா திருட்டுத்தனமா படிச்சோம். அந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்து வரும், சரியான ஃபன்னா இருக்கும். மறக்காம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுட் ரிலேட்டிவ், நம்ம வந்து மோட்டார் வ்ளாகிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க நண்பா. தரமான வீடியோஸ் எல்லாம் இனிமே தான் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய், இது என்னதுடா? கொய்யா தோட்டம். கொய்யா தோட்டமா? கொய்யாக்கா இருக்குமா? ஆமா. ஏய் போய் பாப்பமாடா. சாத்த போறாங்க, உன் பக்கத்துல வண்டி ஓடுது. ஒரு ஏய், சும்மா அங்கிட்டு கூடி தெரியாம போகும்டா. இவ்வளவு கொய்யாக்கா இருக்கு. தொலைச்சிருவாங்க, தோட்டத்துக்காரன் வந்தானே உனக்கு தொலைச்சே விடுவான். இங்க வர்றா டேய், எவ்வளவு கொய்யா இருக்கு. வர்றோம். வதன்னு கிடக்கு. எம்மோடி டேய், இருறா எப்படியாவது இங்க இந்த வர்ற. இங்க இங்கெல்லாம் எவ்வளவு இருக்கு. வர்றா டேய், வாட அப்படியே கம 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 கம்னு கொய்யா போட மணக்கு. யார் இல்ல தோட்டக்காரங்கிட்ட கேப்பமா? தோட்டக்காரங்க விட மாட்டாங்களா? விட மாட்டாங்கடா, அவன் வியாபாரத்துக்கு வச்சுக்கிறாங்களா அவங்க. இங்கதான் பச நம்ம ஏரியாலே இதானே இது. ஆமா. அப்படியா? ஏ, இந்த பாதை இருக்குடா. ஆள் இருக்குண்டா. டேய், தெரியாம போயிடலாம்டா. ஆள் இருக்குண்டா. இங்க வர்ற எவ்வளவு எல்லாம் அங்கிட்டலாம் பெரிய மரம் இருக்கு. இதெல்லாம் சிரிச்சு தானடா. இது போச்சு, காய் நல்லா இருக்குண்டா. ஆமா, வேடாட்டு காய். வேடபட்டி கொய்யா தானே நம்ம ஊர் சைடு ஃபுல்லாக ஃபேமஸ். முன்னாடி பைக் வருதுடா. தோட்டக்காரர் வரதா? தோட்டக்காரர் இல்லை, வரல, அவர் குடியேட்டார். ஏ, அப்படின்னா இதில் போயிருந்தா பறிப்புண்டா. பறிச்சிருமா? கண்ணு குளிர்ச்சியாக இருக்குடா. சரி ரைட்டு, அப்புறம் வண்டி இந்த ஓரம் நிப்பாட்டிடும். ம், இல்லை உள்ளே பூச்சி வட்டம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதரா. நீ வாழ்த்துக்கு நடந்து போடா. திருட்டுத்தனமா பறிக்க போற தோட்டத்துக்காரன் வர போறான். ரோட்டு மேல வேற. அடி உள்ள போ, இங்க என்ன தெரியும், உள்ள போ. சும்மா போடா, பாம்பு தானடா, என்னடா செய்யும். நிதுரா ஒடியானா காய் ஒரு மரத்துக்கு 50 காய் 100 காய் இருக்கப்பா. ஒரு சாக்கெட் வந்துருக்கலாம் பேசாம, கார்ல வந்துருக்கலாம் போல. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு கடை போட்டுருக்கலாம். இந்த பழம் ஒண்ணு இருக்கு வரையிலே. ஏ, உன் பக்கத்துல இருக்குல்ல, அத போறீடா. ஏய், ட்ரக்கர் வருதுடா, ட்ரக்கர் வருதுடா. இது நல்லா இருக்குடா. இங்க வா, இது எப்படி இருக்குன்னு பாப்போம். பழம் ஆள் வேற பார்த்துட்டே போகுதுடா. போய் தோட்டத்துக்காரன்ட போய் சொல்ல போறாங்க. இன்னைக்கு வாண்டட் போலாம், அன்னைக்கு தூக்கி உள்ள வைக்க போறாங்க. இங்க வர்ற சோப்பு குய்யாடா. பயங்கர டஸ்டா இருக்கு. போ, உள்ள பழம் நிறைய இருக்கும். இது வேணுமா? சப்போட்டா பழம் வேணுமாடா?
அன்பா பாத்தீங்கன்னா கொய்யாக்கா அவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப நம்ம உள்ள போ, உள்ள உள்ள வந்து சப்பாட்டா பழம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கேன். கொஞ்சம் மெதுவாவே பேசுவோம். ஆள் வந்துருச்சு அண்ணு, கோபப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். கேமரா மறைச்சு எடுறோம். ஏன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு யூடியூபர் இந்த உள்ள சும்மா வாண்டட் போல. ஆமா ஆமா ப்ரோ, அப்படியா? உங்க தோட்டம்தானே? வீடியோ எடுத்துக்கலாம். சும்மா பையக்காகலாம் பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம WBF தான். நல்ல நான் என்னமோ நினச்சேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கு. உங்க தோட்டமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ வாங்க, என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. சும்மா அப்படியே வந்தோம். டே கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. கொய்யா காயெல்லாம் குளிர்ச்சியாக இருந்துச்சா? ஆமாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். புடிங் தின்னா ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. போட்டா காயா இருக்கலாம், பழமே இல்லையா? இதான் காய் தானே, பழம் ஒன்று கூட இருக்கா? இல்லை. காய் தான் அன்பா, எல்லாமே காயா இருக்கு. இல்லாட்டி சப்போட்டாவும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே காயா இருக்கு. மேலே இருக்கிறது எல்லாமே காய் தானே? காய் கொய்யாக்காய் தான். பாருங்க, இல்லை எங்கே பார்த்தாலும் கொய்யாக்காய் தான் இருக்குது. நல்லா காய், இங்கிட்டு வெள்ளை கொய்யா, இதெல்லாம் வெள்ளை கொய்யா? நாட்டு கொய்யா. வா, அதான் அதை பார்ப்போம். அதான் நல்லா இருக்கும். எப்படி தம்பி இது வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு அப்படியே மொத்தமாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு கிலோ 30 ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்கண்ணே. வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்களோ? நம்ம பேசுவோம். ஒரு கிலோ இல்லை அது கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. அது நல்லா இருக்கும். பறிச்சிடலாமா? பரி, உன்னால் கடிக்க முடிஞ்சுன்னா பறிச்சு சாப்பிடு. ஹெல்த் வேலை இவ்வளோ கவனம். அப்போ பற்களுக்கு எப்போ கிளங்க செங்காய் இந்த அந்த ஒரு பழம் இருக்கு, ஒயிட் இந்த இருக்கு. நீ அப்படியே காமிடா. இது மேலே காமி. பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா தோப்பு வந்தாங்க. இப்போ கொய்யா பழம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பக்கத்தில். ஆஹா, இது வெள்ளை வெள்ளை கலர் கொய்யா? ஆமாம், அதுமே இருக்கு. சிவப்பு கொய்யா மாதிரி எதுவும் சூப்பராக இருக்கு. மாதிரி எவ்வளோ பழம் கிலோ அடக்குவாரு? ஃபுல்லாக அணில் குறிச்சி போட்டது. அன்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டக்கார அண்ணன் வந்துட்டாரு. இவன் இப்போ முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி தான். இப்போ அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா சில்லறை விலைகளுக்கு இது கொய்யாக்கா கொடுக்கறது உண்டா? வியாபாரிலாம் ஒரு 40 கிலோ 50 கிலோ எடுக்கிற வியாபாரி வந்துட்டு 50 கிலோ அந்த மாதிரி மொத்தமாக எடுக்கிறவங்களும் கொடுப்பீங்க. இன்னும் எங்களை மாதிரி சின்ன பையன் வந்து கேட்டாலும் 2 கிலோ 1 கிலோ கேட்டாலும் கொடுத்துருவீங்க. எவ்வளோ கிலோ என்ன ரேட்டு கொடுப்பீங்க? நம்ம வியாபாரிக்கு 40 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நானே பார்த்தீங்கன்னா 2 கொய்யாக்கா சாப்பிட்டேன். சிவப்பு கொய்யாவும் அருமையாக இருக்குது, வெள்ளை கொய்யாவும் அருமையாக இருக்குது. இவரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலோ இல்லை சாப்பிட்ணும்னு தோணுச்சுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பறிச்சிக்கலாம். கிலோ கணக்கில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சில்லறையாக எனக்கு 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வேணாலும் அண்ணனை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நண்பா, வீடியோ பார்த்துருப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். போவேல நான் சரி இந்த மாதிரி கொய்யாக்காய் தோட்டம் இருந்துச்சு போய் பறிப்போன்னு நாங்கள் வந்து
உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டுத்தனமாக சரி ரெண்டு கொய்யாக்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்துடும்னு போனோம். கடைசி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோலாம் எடுக்கணும்னு நினைக்கல. அந்த பைக்கில் போகிற வரைக்கும் நாங்கள் வந்து பேசிட்டு போனதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போய் பறிச்சதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. ரெண்டாவது நாங்கள் பறிச்சுட்டு இருக்கலே அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு நம்மளை பார்த்த உடனே இந்த மாதிரி வாண்டட் பாலானே நீங்கள் அப்படின்னு கேட்டு நம்மளை இதாகிட்டான். ரெண்டாவது நாங்கள் ப்ரோ இது நீங்கள் பண்ணது நல்லாயிருக்கு ப்ரோ இந்த கான்செப்ட், மறுபடியும் நம்ம இதே மாதிரி முதல்ல இருந்து பண்ணுவோம்னு சொன்னதுனால மட்டும்தான் அந்த மாதிரி நாங்கள் திருடுற மாதிரி வீடியோலாம் கேட்ச் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே போய் நாங்கள் ஒரு ரெண்டு கொய்யாக்காய் மட்டும் பறித்து சாப்பிட்டு பார்ப்போன்னு போய் அந்த தம்பி நம்மளை பார்த்துட்டாப்புல பார்த்து இதுக்கப்புறம் இது நடந்தது தான். சும்மா ஒரு ஃபன் கான்செப்டாக கண்டென்ட் இல்லாமல் எடுத்தது தான் இது. இதை இப்போ போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை நண்பா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி. சிவராத்திரிக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது என்னடா இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லாத யாருமே காமிக்காத ஒரு வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயிலில் வந்து ஸ்பெஷலே என்னென்னு பார்த்திங்கன்னா மாடசாமி இருக்குது, மாடை நொண்டி மாடன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் சாப்பிடும், அந்த மாதிரி மண்டை ஓடலாம் சுடுகாட்டிலேருந்து எடுத்து வந்து அந்த மாதிரி அந்த சாமி சாப்பிடும். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரிங்க ஒரு திகிலாகவே இருக்கும் பார்க்கவே. நானே ஒரு சின்ன 2 வருஷமாக தான் அந்த சுடுகாட்டுக்கு உள்ளெல்லாம் போயிருக்கேன் அந்த சாமி பணத்தை எடுக்கும் போதெல்லாம். அதுக்கு முன்னாடி குட்டிலாம் என்னை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த வட்டம் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காண்டி அந்த வீடியோ கவர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ தரமாக வரும். வேறு லெவலில் சாமி ஆட்டம் எல்லாமே நடக்கும் நண்பா. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் தான் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்குது. எல்லாத்தையும் வீடியோ பாருங்கள். மறக்காம நிறைய வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஆன் தி வேல இருக்குது. கேமராவை கொண்டு போய் தான் அங்கே ஷூட் பண்ண போகிறோம். தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.